காவல்துறையில் ஐபிஎஸ் ப்ளஸ் கர்நாடகாவில் வந்து முன்னாள் டிஜிபி மிஷனுடைய இணை செயலாளராக இருந்து இந்த அமைப்பினுடைய நீண்ட கால பயிற்சி செய்து கொண்டிருப்பவர். நிறைய இந்த மாதிரி பொது நிகழ்வுகள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நிறைய பேர்களை இந்த தியான அமைப்பிற்குள் கொண்டுவதற்கான ஒரு உறுதுணையாக இருந்திருக்கின்ற சகோதரர். ஸோ இனி அவர் வந்து உங்களிடம் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த தியானத்தை வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தியானத்தை பற்றி ஓரிரண்டு வார்த்தைகள் சொல்லிவிட்டு இந்த ஓய்வு நிலை ரிலாக்ஸேஷன் அதை சகோதரர் சுப்பிரமணியன் நடத்துவார். அது முடியும் தருணத்தில் தியானம் ஆரம்பிக்கும். எதற்காக ஓய்வு நிலை என்றால், தியானம் செய்யும் பொழுது நாம் முற்றிலும் ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டும். கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன், நம்முடைய மனதிலும் உடம்பிலும் ரிலாக்ஸேஷன். டென்ஷன்கள் இருந்தால் நாம் தியானம் செய்ய முடியாது. ஆகவே புதிதாக வருபவர்களுக்கு இந்த ஓய்வு நிலையை முதலில் உண்டாக்கிவிட்டு அதற்கப்புறம் தியானத்தை நடத்துகிறோம். தியானம் என்றால் என்ன? என்னுடைய குருநாதர் சொல்வார், நாம் எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். நம்முடைய கவலைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய எதிரிகள், நம்முடைய இன்னல்கள், துயரங்கள், ஏதாவது ஒன்றின்மை, அடுத்த வேளை சாப்பாடை பற்றி, நாளை எங்கு பயணம் செய்கிறோம், அங்கு போய் என்ன செய்வோம், வேலை தடுப்பவர்கள் வேலையை பற்றி, திருமணத்தை பற்றி நினைத்து கொண்டிருப்பவர்கள், அது இப்போது நடக்கும், யார் நமக்கு கிடைப்பார்கள், இந்த மாதிரி எது மனிதனுடைய இயல்பு. தியானம் என்றால் தொடர்ச்சியாக ஏதாவது ஒன்றின் மேல் நாம் சிந்தனை செய்து கொண்டிருப்பது, அதுதான் தியானம். நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகவாதிகள் சொல்லியிருக்கிறார்கள், நம்முடைய உள் வளர்ச்சி நாம் எதன் மேல் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை பொறுத்து. கீழான விஷயங்கள் மேல் நாம் தியானம் செய்து கொண்டிருக்கோம், இல்லை கீழான மனிதர்களாக இருக்கிறோம். மேலான ஒரு விஷயத்தை நாம் தேர்ந்தெடுத்து அதை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் அதை போல் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த எல்லாவற்றிற்கும் மேலான ஒன்று என்று நாம் கருதுவது கடவுள், சிருஷ்டிகர்த்தா, சர்வ ஈஸ்வரன், கடவுள் எல்லாவற்றையும் கடந்து இருக்கும், அதே சமயத்தில் நம் உள்ளேயே இருக்கும் ஒரு பரமாத்மா, அது நமக்குள் இருக்கிறது. நம்முடைய இதயத்திலிருந்து நம்முடைய ஆன்மீக முன்னோர்கள் எழுதி வைத்தது, சொன்னது, அவர்கள் செய்த பயிற்சி முறைகள் தமக்குள் இருக்கும் ஆத்மாவை, பரமாத்மாவை தியானம் செய்து அதன் மூலம் அவர்கள் மேன்மை அடைந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகட்டும், விவேகானந்தர் ஆகட்டும், அவர்களெல்லாம் தியானம் செய்தார். புனிதர்கள் நாம் என்று நாம் கருதும் எல்லோரும் தியானம் செய்திருக்கிறார். அவர்கள் வெறும் சொற்பொழிவுகள் கேட்டு பெரியவர்களானதில்லை. அவர்கள் தெய்வத்தை தனக்குள்ளேயே தமக்குள்ளேயே அனுபவித்தவர்கள். அதன் மூலம் ஞானோதயம் அடைந்தார்கள். புத்தர் அடைந்தது ஞான உதயம், என்லைட்டன்மெண்ட். எதன் மூலம் அடைந்தார்? தியானத்தின் மூலம். 6-7 வருடங்கள் கடின தவம் மேற்கொண்டு அதன் மேல் அந்த ஞானோதயத்தை ஆட்கொண்டார்கள். அதன் பிறகு உலகம் வேறே மாதிரி தோன்றியதவர்கள். மனித வாழ்வின் துவக்கம், முடிவு, அதற்கிடையில் நடப்பது காரணங்கள் அவருக்கு புரிந்தன. இந்த இன்னல்களை, இந்த கஷ்டங்களை, இந்த எதிர்ப்புகளை, இந்த துயரங்களை
மேற்கொள்வதற்கு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு வழிவகுத்து கொடுத்தான் புத்த பெருமான். அதே மாதிரி இயேசு, அதே மாதிரி எத்தனையோ மாஸ்டர்ஸ் என்று சொல்கிறோம். மாஸ்டர்ஸ் என்றால் தன்னையே மாஸ்டர் செய்து கொண்டவர்கள், மாஸ்டரி, செல்ஃப் மாஸ்டரி என்று என்னுடைய குரு சொல்லுவார். நம்மையே நாம் முழுமையாக நம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வர வேண்டும், செல்ஃப் மாஸ்டரி. அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் நம்மை நமக்கு வழிகாட்ட தேவை. அதை பற்றி தான் நம்முடைய சகோதரர் முதலில் பேசினார், ஜெகதீஷ் குரு ஏன் வேண்டும். நான் இளைஞனாக இருக்கும் பொழுது இந்த குரு என்றாலே மனதில் ஒரு எரிச்சல், ஒரு அருவறுப்பு. நமக்கு எதற்கு குரு, நாமே எல்லாம் அடைந்து கொள்ளலாம் நம்முடைய முயற்சியால் என்ற ஒரு அகங்கார மனப்பான்மை இருந்தது. ஆனால் வாழ்க்கை போக போக, சம்பவங்கள் நடக்க நடக்க, நமக்குள் எத்தனையோ சஞ்சலங்கள் உண்டாக மனது விழித்து கொண்டது. ஏதோ ஒரு தப்பு நடந்து விட்டது நமக்குள். அதனால் தான் மனதில் அமைதி இல்லை, மனதின் மேல் ஒரு விதமான கட்டுப்பாடும் இல்லை என்று புரிந்தது. அப்படியானால் மனதை நம்முடைய வசத்தில் கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தேட்டம், ஒரு ஆசை, ஒரு தேடல் துவங்கியது. அப்பொழுது நான் கோவிலுக்கு கோவில், மடத்துக்கு மடம், சுவாமிகளுக்கு பின் சுவாமிகள் எல்லோரையும் பார்த்து அவர்கள் பேச்சை கேட்டு அவர்களுடைய புத்தகங்களை வாசித்து, நான் கிறிஸ்துவனாக பிறந்திருந்தாலும் அந்த பவுண்டரிஸ் அதை அகற்றி அதற்கு புறமே போகி உண்மை என்ன, சத்தியம் என்ன, நாம் என்றால் யார், நாம் உண்மையிலேயே யார், நம்மை பற்றிய ரியாலிட்டி என்ன என்ற கேள்விகளுக்கு விடை தேடி போகும் பொழுது தியானத்தை பற்றிய ஒரு அறிகுறி தென்பட்டது. எல்லோரும் இந்த பெருமான்கள், இந்த அவதாரங்கள், எல்லோரும் தியானத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். பகவத்கீதையிலும் இருக்கிறது. அதை ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு பெருமான் அதை பிரார்த்தனை என்று சொல்கிறார். தனித்திருந்து ஜபம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். தனித்திருந்து செய்வது தியானம். நம் உள்ளிருக்கும் கடவுளோடு சம்பாஷணை தான் தியானம். அந்த சம்பாஷணையின் மொழி மௌனம். கடவுளின் மொழி மௌனம் என்று குருமார்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் நம்மை போல் பேசுவதில்லை, மௌனத்திலேயே நமக்கு எல்லாம் கொடுக்கிறார்கள். அந்த மௌனம்தான் நமக்கு எல்லா விதமான சோர்ஸ், நமக்கு வேண்டிய விவேகம், நமக்கு வேண்டிய அறிவு, நமக்கு வேண்டிய இன்ஸ்பிரேஷன், வாழ்க்கையில் வேண்டிய மிக முக்கியமாக வேண்டிய இன்ஸ்பிரேஷன், உற்சாகம். நாம் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும், என்ன அலுவல் செய்து கொண்டிருந்தாலும் அதை நன்றாக செய்ய வேண்டும், எக்ஸலன்ஸ் என்பார். அதற்கெல்லாம் உள்ளே இருக்கிறது மூலப்பொருள், அதுவே தெய்வம். அது நம் இதயத்தில் இருக்கிறது. இதய துடிப்பை நாம் எங்கே உணர்கிறோமோ அங்கே அந்த தெய்வீகம் இருக்கிறது. அதை நாம் நம்முடைய எண்ணங்களால், நம்முடைய செயல்களால் மறைத்து விட்டோம். குப்பைகளை அள்ளி நாம் அதன் மேல் வீசி அதை மறைத்திருக்கிறோம். இங்கே சில தொட்டிகள் வைத்திருக்கிறோம், மக்கும் குப்பை, மக்காத குப்பை. இந்த குப்பைகள் நமக்குள்ளும் இருக்கின்றன. சில குப்பைகள் மட்டும், சில குப்பைகள் மக்காமல் உள்ளேயே கிடக்கும். அது அந்த தெய்வீகத்தை உள்ளே கொண்டு நம்முடைய இதயத்திலிருந்து பிரகாசிக்க விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும். நமக்கே தெரியாமல் போய்விட்டது நமக்குள் தெய்வம் இருக்கிறது. அதனால் அறியாமையர் அந்த ஆன்மீக குருட்டுத்தன்மையால் நாம் வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம். கோவிலிலும், குளத்திலும், சர்ச்சிலும், யாத்திரை செய்யும் ஸ்தலங்களிலும், எல்லா இடங்களிலும் தேவனை தேடுகிறோம். கடைசியில் ஒரு நாளில், இந்த ஜென்மத்தில் இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு ஜென்மத்தில் இந்த அறிவு உள்ளே இருந்து கிடைக்கின்ற இது, நான் எதை இவளையே தேடிக்கொண்டிருக்கிறேனோ அது எனக்குள்ளேயே இருக்கிறது.
எனக்குள்ளேயே இருப்பதை நான் எப்படி அடைய முடியும், அனுபவம் மூலமாக அடைய முடியும், எப்படி அந்த அனுபவம் கிடைக்கும், தியானம் மூலமாக. அந்த தியானம் எப்படி செய்வது என்றால், நானே கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்தால் நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் வருகின்றன. தியானம் செய்வதற்கு வழி இல்லை, நிராசை தான் வருகிறது, ஃப்ரஸ்ட்ரேஷன். அதனால் எனக்கு உதவி செய்ய ஒருவர் தேவை, வழிகாட்டி தேவை, ஒரு ஆசிரியர் தேவை. அந்த ஆசிரியருடைய உதவியை ஏற்றுக்கொள்ள எனக்கு பணிவு தேவை. நான் சிறியவனாக இருக்கும் பொழுது, இளைஞனாக இருக்கும் போது இருந்த அந்த அகங்கார போர்வை என்னை விட்டு போன பின்னர் தான் நான் இந்த ஒரு பயிற்சி முறையை கையாண்டு குரு எனக்கு கொடுத்த போதனைகளை உள்வாங்கி அந்த போதனைகள் மூலம் என்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தினேன். என்னுடைய ஆன்மீக பயிற்சியையும் ஒழுங்காக செய்து கொண்டதால் எனக்கு கிடைத்த லாபம் என்ன, என்னுடைய தன்மை மாற்றம். ஸோ நம்மால் சமாளிக்க முடியாத சில குணங்கள், சில சுபாவங்கள், சில இயல்புகள், நெகட்டிவிட்டி, பயங்கள், கோபங்கள், பொறாமைகள் எல்லாம் உள்ளுக்குள் ஒளிந்து கொண்டு பலவிதமான எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ஸோ உள்ளே இருக்கும் அந்த அழுக்கு மூட்டையை நாம் கழட்டி அகற்ற வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையாகவே நம்முடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கும், நம் மனது நம் வசத்திற்கு வரும். அதுவரை நம் மனது வினாடிக்கு வினாடி கொண்டு வந்திருக்கும் ஆசைகளை பின்பற்றி நாம் பைத்தியக்காரர்கள் போல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு இது வேண்டும், அது வேண்டும். இந்த பயிற்சி முறையில் ஒரு பிரார்த்தனை சொல்கிறோம். அந்த பிரார்த்தனையில் ஒரு வாக்கியம் என்னவென்றால், நாங்கள் இன்னும் எங்கள் ஆசைகளுக்கு அடிமையாக இருப்பது எங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது. புத்த பெருமானம் இதைத்தான் சொன்னார், மனிதனுடைய கஷ்டங்களுக்கு துயரங்களுக்கு காரணம் ஆசை. ஆசைதான் மூல ஆதாரமாக இருக்கிறது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆசை இல்லாவிட்டால் ஆக்டிவிட்டி இல்லை, நாம் ஒரு வேலையும் செய்யாமல் உறங்கி கிடப்போம் என்று நினைக்கிறோம். இப்பொழுது ஆன்மீகத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், உண்மையான ஆசை, நேர்மையான ஆசை நமக்கு நம்மை வளர்க்கும். சுயநலமான ஆசைகள் நம்மை கீழ் உலகத்திற்கு கூட்டிக் கொண்டு போகும், நரகத்தில் தள்ளிவிடும். அதைத்தான் கர்மா என்று சொல்கிறார்கள், வினை பயன்கள் என்று சொல்கிறார்கள். நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும், நம்முடைய ஒவ்வொரு செயலும் உள்ளே பதிவுகளை ஏற்படுத்துகிறது. நம்முடைய இதயத்தை சுற்றி இந்த பதிவுகள், இந்த பதிவுகள் வலுப்பட்டு வலுப்பட்டு அவையெல்லாம் வேண்டாத சுபாவங்களாக ஆகின்றன. ஸோ நான் அவற்றின் கையில் மாட்டிய அந்த சங்கிலிகளில் சிக்கிக்கொண்டு அவைகளுக்கு அடிமையாக இருக்கிறோம். நாம் உண்மையாகவே சுதந்திர பறவைகள் அல்ல. நம்முடைய எண்ணங்கள் நமக்கு மீறி வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ இந்த இதயத்தில் நாம் அந்த சுதந்திரத்தை அடைய வேண்டுமானால் அங்கிருக்கும் அழுக்குகளை போக்க வேண்டும். அதற்கு இந்த பயிற்சி முறையில் குருநாதர் ஒரு தெய்வீக சக்தியை உபயோகித்து நம்முடைய இதயத்தில் மண்டி கிடக்கும் இருளை நீக்கி நமக்குள்ளேயே அந்த தெய்வீக ஒளியை காண்பதற்கு, அனுபவிப்பதற்கு, அந்த அனுபவம் மூலமாக நம்மை நீங்காத ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு வழி செய்து கொடுக்கிறார். இதுதான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம். தியானம் செய்வது, தியானத்தின் நோக்கம், தியானத்தை பற்றிய தத்துவம் எல்லாம் இதுதான். மிக எளிதான ஒரு முறை. இப்பொழுது ரிலாக்ஸேஷன் நடத்துவார்கள். ரிலாக்ஸேஷன் நடத்தி முடியும் போது நீங்கள் தியானத்தை ஆரம்பியுங்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அவ்வாறு சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் கவனத்தை உங்கள் இதயத்திற்கு கொண்டு வாருங்கள். இதயம் என்றால் இதய துடிப்பு, எங்கு உணர்கின்றீர்களோ அந்த ஏரியாவில் தெய்வீக ஒளி இருக்கிறது என்று ஒரே தடவை நினைத்து கொண்டு அந்த நினைவில் ஆழ்ந்து போக முயற்சியுங்கள்.
முதல் தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை செய்யும் போதெல்லாம் நமக்கு என்ன பிரச்சனை என்றால் எண்ணங்கள் அலை அலையாக வரும். உள்ளே ஏற்பட்ட பதிவுகள் நாமே ரெக்கார்டு பண்ணி வச்சிருப்பது, நாம் அந்த ரெக்கார்டை பிளே பண்ணிக்கிறோம். அது அதனால் நாம் வந்து டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகக்கூடாது. அந்த எண்ணங்கள் வரும் பொழுது அந்த எண்ணங்களிலிருந்து கவனத்தை மெதுவாக விடுவித்து ஒரு விதமான நிர்பந்தமும் செய்யாமல் மெல்ல நம்முடைய கவனத்தை இதயத்திற்கு கொண்டு வர வேண்டும். இதை ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை, நான்கு முறை கூட செய்ய நேரிடலாம். அதை செய்து கொண்டிருக்கலாம். எண்ணங்கள் பின்னால் போனால் எண்ணங்கள் வலுப்படுகின்றன. அவை நம்மேல் ஆதிக்கம் செலுத்துகின்றன. ஆகவே எண்ணத்திற்கு கவனம் செலுத்தக்கூடாது. Thoughts have to be managed by non-attention. இதுதான் குருநாதனுடைய அறிவுரை, non-attention. வீட்டிற்கு வந்த அடையாத விருந்தாளி வாசலில் நிற்கிறார். நாம் மிக மும்முரமாக வேறு வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறோம். அவரை பார்ப்பதற்கு கூட நமக்கு அவகாசம் இல்லை. ஸோ அவர் கொஞ்ச நேரம் காத்திருந்து விட்டு சரி நம்மை யாரும் கவனிக்க மாட்டார்கள், இன்னொரு நாள் வரலாம் என்று போய்விடுவார். அதே மாதிரி இந்த தியானத்தில் வரும் எண்ணங்களை நாம் அழையாத விருந்தாளியாக கருதி அந்த எண்ணங்கள் மேல் நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் மெல்ல மெல்ல விடுவித்து கொண்டு ஜென்ட்லி ஃப்ரீ த மைண்ட் ஃப்ரம் தோஸ் தாட்ஸ் அண்ட் பிரிங் த மைண்ட் அகெயின் அண்ட் அகெயின் டு த டிவைன் லைட். டிவைன் லைட்டுக்கு ஏன் சொல்கிறோம்னா கடவுளை நாம் வந்து விவரிக்க முடியாது. கடவுள் எப்படி இருக்கிறார், கடவுளுக்கு உருவம் கிடையாது, கடவுளுக்கு பெயரும் கிடையாது, கடவுளுக்கு குணங்களும் கிடையாது. அந்த மாதிரி ஒன்றுதான் பரம்பொருளாக இருக்கும் இந்த டிரான்சண்டல் பீயிங். அதுக்கு ஃபோட்டோ எடுத்து நாம் காட்ட முடியாது. அந்த ஒன்று நமக்குள் இருக்கிறது. ஆகவே அது டிவைன் லைட் என்று நம்முடைய குருநாத சொல்லியிருக்கிறார். லைட் என்றால் இந்த லைட் இல்லை, சூரிய ஒளிச்சம் இல்லை, இது இன்னர் லைட். புத்தருக்கு என்லைட்டன்மெண்ட் ஞான ஒளி கிடைத்தது என்று சொல்கிறோம். அந்த ஒளி நமக்குள் இருக்கிறது. அந்த ஒளியுடன் நம் மனதை இணைத்தால், ஞானத்தில் இணைத்தால் நம்முடைய இன்டலெக்ட், நம்முடைய புத்தி பிரகாசமடையும். அப்பொழுது நம்ம வாழ்க்கை சீர்திருத்தப்படும். நாம் புதிய மனிதர்களாகவும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பர்சனாலிட்டி, நம்முடைய கேரக்டர் நம்முடைய மனதை பொறுத்தது. இப்பொழுது நம்முடைய சகோதரர் சுப்பிரமணியன் இந்த ஓய்வு பயிற்சியை கொடுப்பார். மன ஓய்வு, நம்முடைய தேகத்தின் ஓய்வு, இதற்கெல்லாம் கமாண்ட் கொடுப்பார். அந்த கமாண்டை நீங்கள் சொல்லப்படுங்க. நீங்கள் கால் செருப்புகள் வேண்டாம், கழட்டி அங்கேயே போட்டு விடுங்க. ரிலாக்ஸ்டாக உட்காருங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அவர் சொல்வதை கேளுங்கள்.